எலும்பு போடு, முட்டி எலும்பு போடு, முட்டி எலும்பு போடுன்னு சொல்றேன் சாமி. ஆட்டாட்டி வர உடம்பு சரியில்லை, தெரியாது போய் சாப்பிட்டு ஓட்டல கட்டி சாப்பிட்டு. அதான் சாமி நான் மட்டும் நான் சத்தமா சொல்றேன் சாமி, வாண்ட பொறுமை குசு குசுன்னு சொல்றேன். கைக்கு போட்ட சொல்லிட்டு வந்துடுறே. வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க. காக்காக்கலாவா காக்காக்கலாவா அறக்கலாவா இருக்காருங்க சாமி. 18 வந்தாலும் வந்தது சாமி, அன்னைக்கு போறேன் ஒரு பீஸ் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கேட்டா அந்த ஐயா பணியார் வீட்டுக்குள்ள வந்து வாங்கிட்டு போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சாமி. நான் என்ன சாமி பண்றது? எனக்கு ஒரு சாமியவே ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்து சாமி. எனக்கு நாலு நான் இருக்கிறது எந்த இடம் ஏதாவது இதை கேட்டா ஊர்வாத பையா கூடு காலங்காத்து பையா அதான் சாமி. அதான் சாமி யார் தெரியுமா? அதான் நான் என் வீட்டு கூச்சா விட்டு பிள்ளை. இந்த ஊர் நாட்டார் கூச்சா விட்டு பிள்ளை, நாட்டார் கூச்சா விட்டு பிள்ளை, நீ ஏன் கூச்சா விட்டு பிள்ளையா? ரொம்ப கூச்சாருங்க புலமாதீங்கன்னு சொல்லணும் பயமுறாங்க தொட்டியங்குளத்தை சேர்ந்த என்ன கோணி அறிவு பட்டணத்தை ஆண்டு வரும்படியான பொம்மண்ண நாயக்க மகாராஜருக்கு நாள்தோறும் செருப்பு தைத்து கொடுக்கும்படியான என்னுடைய பெயரும் மாதிபட்சின்னா நான் இருக்கும் இடமும் தொட்டியங்குளம். புரியுதா? இன்னைக்கு மகாராஜா வீட்டுல ஏதோ ஒரு மாடு செத்துச்சான். அது எங்க போய் செத்துச்சான் தெரியுமா? எங்க போய் முதல்வான மாடுப்பா முழுங்கா மலை முன்னூறு மாட்டுக்கு முதலான மாடு முழுங்க மலை ஏறி அதான் சாமியா நீங்களா சொல்லல மூங்கில் மலை அதான் சாமியா எனக்கு வரல உன் வாயில வச்சிருந்தோம் அந்த மலை மாலை ஏறி மேயும் போது மூக்கல முள்ளுபட்டு செத்து போச்சா சாமி? செத்து போச்சா? ஆமா சாமி செத்து போச்சா? அதான் தாமி செத்து போத்தா தாமி செத்து போச்சு. இந்த கரிசல்ல புடிச்சுலாம் ஏன் என் கூட கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிறீங்க? செத்து போச்சு செத்து போச்சு. வாயில போடல நான் என்ன பண்றது? அது என்ன ஆச்சு? அந்த 400 மாத்துக்கு நிலமான மாடு நலமான மாடு நாகமலை இருக்கிறது. அப்போ நாகமலை மேல மேயும் போது நாக்கல முள்ளுபட்டு செத்து போச்சு சாமி. செத்து போச்சு அதான் சாமி செத்து போச்சு சாமி செத்து போச்சு. ஐயோ வாடே என்ன சாமி நான் சொல்றது? அப்புறம் அந்த நைவேருக்கு வந்து முளமான மாடு சாமி
ஐநூறு மாட்டுக்கும் தலப்பு மாடு சாமி அண்ணாமலை மேல ஏறி ஐயா என்னக்கா தக்கலி பையன்லாம் பாக்க மாட்டிய ஐநூறு மாட்டுக்கு அழகான மாடு அண்ணாமலையில மேய்ஞ்சுதான் அண்ணாமலை அதான் அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ வாயில புள்ள நானே சம்பந்தேன் பல்லு வளர்க்க வளர்க்க மாட்டேன் ஒரு வசிச்சு ஒரு வரிதான் பல்லு வளர்க்கிறேன் அண்ணாமலை அதான் அண்ணாமலையில மேயும் போது மயில் மலை விட்டு ஆங்க தம்பி நான் என்ன தப்பா சொல்றேன் இவன் வாயில பூல நான் என்ன பண்ணிட்டேன் நான் அம்மா தித்தமா சொல்றேன் அண்ணாமலையில மேயும் போது அண்ணாமலையில மேயும் போது பொறுப்பான் அடிநாக்கு இருக்குது அடிநாக்கு அடிநாக்குல முள்ளு பட்டு செத்து போச்சு சக்கல் பையனை வந்து தூக்கிட்டு போட்டு சொல்லிட்டாங்க சாமி அதனால மாட தூக்கிட்டு வரணும் நாம பங்காளி சின்ன ஐப்பு மாமா பெரிய ஐப்பு மாமா அந்த முன்சாமி இருக்கானா ஆமா கந்தசாமி அல்ல வரணும் அதனால சாமி மாட்டை போய் தூக்கிட்டு வரணும் பெரிய ஐப்பு மானா சின்ன ஐப்பு மானா அப்பதான் கதி குடுக்கல பெரியப்பங்க அதான்னு சொல்லி வாயாலையும் உம்மாலையும் போவேன் மோசமா நினைக்கிறவா இப்ப மாடு தூக்க போயமா போய் மாய மத்தியால் சாந்தி வரையங்கண்ணா செத்து போன மாட்டை தூக்கிட்டு வந்தா எப்படி தூக்குவேன் அந்த கட்டுக்காடு அதை பிடிக்கும் வாட தம்பி ஒண்ணு பயப்படும் என்னடா பண்ண போறோம் நாடகம் பாக்கிறது பெரிய விஷயம் உன்ன மாதிரி இருந்தா நாங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அம்சம் வர்றாரு புரியுதா வெற்றி ரொம்ப பெருசா ஏற ஆயுதனா ஒண்ணு வர்றாங்க வெட்டி இதுல வரண்டி காலா பெரிய மானா தூக்கு மாடு தூக்கு புரிச்சிடா
அறுக்க போறாங்க. எப்படி அறக்கணுமா உனக்கு ஒண்ணும் தெரியாதா? நாடு வரக்கு போயிருக்கே போயிருக்கியா? நீ இது வரைக்கும் போனது இல்லையா? நீ சரி மாடு அறக்கணும். நீ என்ன எடுத்துட்டு வந்த? நான் ஒண்ணு எடுத்துல பையதான் எடுத்தாங்க. பையன் கறி வாங்கிட்டு போறதுக்கு. ஆமா, நீ என்ன எடுத்துட்டு வந்த? ஒரே ஒரு கவரை முடிதானே எடுத்துன்னு வந்த. கறி வாங்கிட்டு போல. என் பொண்டாடி மோசமா இருக்கிறான். மாசமா இருக்கா? மோசமா இருக்கிறான். சச்சி எடுத்துட்டு வந்தியா? இல்லையா, நான் கவர முட்டும் எடுத்துன்னு வந்தேன். வாங்கிட்டு போலான். சித்தப்பா மகன் இல்ல இவன் கத்திய கல்பத்தை திட்டினான். கேமரால வருவான், யூடியூப்ல வருவான். அதுக்குதான் இது நைட் வந்து இருக்கு. இவங்க தெருக்குதுன்னு கடல பொறி 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 ஊரில் சாப்பிடுற மாதிரி அனுப்பிடுறது. கஷ்டமாக மாடு ஒரு சேன மாடா நல்லா கோப்பு இருக்குதா? கோப்பு இருக்குதியா? அத்தாசி ஊரு ஏமாத்திருக்கோம். நான் ரெண்டு ஊர் பங்கு. ஆய் தாண்டா
அள்ளிட்டு பாப்பாதான். இந்த மாதிரி பங்காளி துராகம், கூட்டாளி துராகம், ஆட்டக்காரன் துராகம், இதெல்லாம் தத்தியமா நான் பண்ண மாட்டேன்டா. துராகம் என்னதான் பண்ணுவீங்க இத? ஆமா, நீ மாதி எத்தின அரக்கத்துக்கு வந்த, நின்னா எத்தின்னு வந்த? ஒண்ணு இல்ல, கவர் மூட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். நீ என்ன எடுத்துட்டு வந்த? அந்த பாவம் எனக்கு தேவல்ல, இவனே வள்ளிட்டு போட்டானே என்ன சொல்லக்கூடாது. ஒருத்தன நான் துராகம் பண்ண மாட்டேன். சொல்ற மாதிரி பிரி, எப்படிய என் சின்ன கத்திக்கு ஒரு பங்குண்டு, என் சின்ன கத்திக்கு ஒரு பங்குண்டு, கத்தி எடுத்துட்டு வந்தல்ல. ஆமா, சின்ன கத்தி, அப்புறம் நடு முதல் வச்சு ஒட்டச்சு மத்தியா உளி, அதுக்கு ஒரு பங்கு, ரெண்டு பங்கு எடுத்துரு. அப்படியாடா ஒருத்தருக்கு துராகம் செஞ்சுட்டு அள்ளிட்டு அங்க மசாலா அரைச்சு வைக்க சொல்ல, எடுத்துட்டு போவேன். நாலு பங்கு இருக்குதா? இருக்குண்டா, கூடும்னா அப்படிதான் இருக்கும். எந்த துரோகம் எனக்கு வேணும்னா, நீங்க மாட தூக்கிட்டு வந்தீங்க என் கூட, நல்ல என் கூட வேலை செஞ்சுங்க அரைச்சிங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் பெரிய கத்திக்கு ஒரு பங்கு. பெருசா கத்தி எடுத்துட்டு வந்த மாதிரி, முட்டி எலும்பு, தொட எலும்பு, இதெல்லாம் நறுக்குது. பெரிய கத்திக்கு ஒரு பங்கு, பேர் போன உளி, அது பெரிய உளி, அது அதுக்கு ஒரு பங்கு, ரெண்டு பங்கு எடுத்து வச்சு. கத்திமா நான் துரோகம் பண்ண மாட்டேங்க, ஒருத்தருக்கு மோசம் பண்ண மாட்டேன் நானு. மாறிட்டு போறேன். ஒரு காரமா ஒரு ஒரு பாட்டு மட்டும் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். எத்தனை பங்களா இருக்குது? ஐயோ, மசாலா தூள் ஆயிட்டியா? அரைச்சிட்டியா? இல்ல
ரெடி பண்ணியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பெரிய பையன் என்ன பண்றான்? பெரிய பையன் தூங்கணா. தூங்குறானா? ஆமா. அவன் ஏற்படி போற இந்த நேரத்துல வந்த மாதிரி ஏற்படுனா சத்தியமான துரோகம் பண்ண மாட்டேன். திண்டுவான் நீ தின்னாதான் பெத்த ஐப்பு சொல்றா அப்பன இன்னும் ரெண்டு பங்கு இருக்குது. கோனை கொண்டைக்கு ஒரு பங்குண்டு. இந்த கொண்டு போட்டு மத்திய இந்த கொண்டைக்கு ஒரு பங்கு, பையனுக்கு ஒரு பங்கு, இது ரெண்டே இல்ல எங்க போய் அல்ல அடிச்சு வைங்களா. சரிடா தம்பி, இதுல இருக்க தம்பி இதெல்லாம் தோசை என்ன சாமி இல்ல சாமி இதால இந்த அளவு போதுமா, இந்த அளவு போதுமானு கேட்ட சாமி அந்த ஊதவத்த பையனை ரெண்டு கட்டுறான்னா ஒரு மாதிரி கட்டி வச்சா சாமி, அடுமூஞ்சி போட்டு வச்சா சாமி, அதுங்க சாமி செருப்பு எனக்கு தெரியும். உங்ககிட்ட அளவு கொடுத்தன. ஆமா, காலு அதிகமா இருக்குது. என்ன பண்ணுது? நிச்சயமா இருக்குதா? நிச்சயமா இருக்குது. அப்ப வெச்சு சார், கதில கொடுங்கல அபரணம் கொண்டாடி பாக்கணும் சாமி. வாயில என்ன சாமி இப்படி வந்த பொண்ணாடி கூப்பிடு.
தொழிலாளிக்க நீ போய் பாரு. அடி 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 உனக்கு போன்ற எனக்கு போடு ஏ பூளை அழிக்க ராடே ராடே ராண்டே ராடே ஆடு ஆடு அச்சி மறந்தாண்டி ஐயோ ஐயோ Okay.